வணக்கம் மாணவர்களே, இது வரைக்கும் டெஸ்ட்டெல்லாம் நல்லபடியாக எழுதியிருப்பேங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய வகுப்பில் நம்ம அடுத்த பாடம் பார்ப்போம், இயல் 3, எந்திர உலகம். சரியா? இது ஃபுல்லாமே இது அறிவியலை பற்றி தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கவிதை பிள்ளையில் அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதை தான் பார்க்க போகிறோம். புக்கில் பேஜ் நம்பர் 52, அதில் அறிவியல் ஆத்திச்சூடி. இதோட ஆசிரியர் யாருன்னு முதல்ல பார்ப்போம், நெல்லை சு முத்து. சரியா? இவர் வந்து தம்மை ஒத்த அலைநீளத்தை சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லி மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர். அது மட்டும் இல்லை, இவர் வந்து சிறந்த அறிவியல் அறிஞரும் கூட, சிறந்த கவிஞரும் கூட. அது விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா பணியாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அறிவியல் கவிதை கட்டுரைன்னு நிறைய 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்காரு. அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூலில் ஒரு பகுதியை தான் நமக்கு பாடமாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. முதல்ல அறிவியல் ஆத்திச்சூடி அதை பார்ப்போம். அறிவியல் ஆத்திச்சூடி, ஆத்திச்சூடினாலே அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லக்கூடிய இலக்கியம். இப்போ ஆத்திச்சூடி அப்படிங்கிறது நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், ஔவையார் எழுதின ஆத்திச்சூடியை அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற பார்த்துருப்போம். அது மாதிரி பாரதியாரும் புதிய ஆத்திச்சூடி அப்படின்ற பேரில் ஒரு ஆத்திச்சூடி எழுதியிருப்பார். இங்கே அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லி அறிவியலை பற்றின கருத்துக்களை இங்கே நெல்லை சு முத்து அப்படிங்கிறவர் ஆத்திச்சூடியாக எழுதியிருக்காரு. பாடலை வாசிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அறிவியல் சிந்தனைக்கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம். சரியா? இப்போ பாடலோட பொருளை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அதாவது அறிவியல் அப்படிங்கிறது விஞ்ஞானம். நாம் சிறந்து வாழ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சிந்திக்கணும். ஏன் இவ்வாறு நிகழுது, எப்படி இந்த பொருள்லாம் தோன்றுது அப்படின்ற வினாக்கள் மூலமாக நம்மளோட அறிவை என்ன செய்யணுமா, விரிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஆய்வில் மூழ்க அப்படின்னா ஏன் எவ்வாறு அப்படிங்கிற வினாக்களை எழுப்பி ஒன்றை பற்றி நம்ம தொடர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்து செயல்பட்டோம்னா நமக்கு அதுக்கான விடை கிடைச்சிரும். அதான் ஆய்வில் மூழ்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து இயன்ற வரை புரிந்து நம்மை சூழ்ந்து உள்ள பொருட்களை பற்றி நம்ம அறியறதுக்கு ஆவலாக இருக்கும்போது ஆய்வில் மூழ்கலாம். அப்படி ஆய்வில் மூழ்கும் போது நமக்கு வந்து உண்மை வந்து உடனே கிடைக்கிறது இல்லை, லேட் ஆகும். அப்படி இல்லையே, ஏன் லேட் ஆகுது அப்படின்னா நம்முடைய வயசு, கல்வி, புரிதல் திறன் தான் காரணம். எனவே இதை பற்றிய உண்மை தெளிவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சளிப்பிடிச்சு நம்ம ஆய்வு செய்கிறத நிப்பாட்டிடக்கூடாது, இயன்ற வரைக்கும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈடுபாட்டுடன் அதுக்கு ஒரு சிலர் ஒன்றை பற்றி மிகுந்த ஆர்வத்தோடு வேகமாக செயல்படுவாங்க. அப்படி செயல்படும் போது நாட்கள் செல்ல செல்ல அதனோட ஆர்வம் வந்து குறைஞ்சிடும். அப்படி இல்லாமல் நம்ம ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் அவ்வளோ ஆர்வமாக இருந்து ஒரு செயலில் ஈடுபடினா தான் நம்மளுடைய இலக்கை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் ஈடுபாட்டுடன் அணுகு. அடுத்து உண்மை கண்டறி, ஒன்றை பற்றி நம்ம ஆழ்ந்து ஆய்வு செய்யும்போது நமக்கு இதன் மூலமாக இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நோக்கில் ஈடுபடக்கூடாது. விருப்பு வெறுப்பு இல்லாமல் தன்னல நோக்கில் விடுத்து என்னது உண்மையாக என்ன செய்யணும், கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு உரிய உண்மையான நிலை நமக்கு கிடைச்சிடும். அடுத்து ஊக்கம் வெற்றி தரும். அதாவது ஊக்கம் அப்படிங்கிறது மன எழுச்சி, அதாவது நம்ம ஆய்வில் வெற்றி கண்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி மனம் வந்து தொடர்ந்து போராடி செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த இதில் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதுதான் ஊக்கம் வெற்றி தரும் அப்படிங்கிற. அடுத்து என்றும் அறிவியலே வெல்லும். இன்றைக்கு என்னது அறிவியலோ வெல்லும் திறனை நம்ம கண்கூடாக என்ன செய்கிறோம் பார்க்குறோம். புவியீர்ப்பு விசையினை எதிர்த்து செல்லக்கூடிய விண்கலங்களை உருவாக்கியிருக்கோம். காற்றை கிழித்து கொண்டு கடலில் செல்லக்கூடிய கலங்களெல்லாம் உருவாக்கியிருக்கோம். உலகமே உள்ளங்கையில் சொல்லும் அளவிற்கு தொலைத்தொடர்பு சாதனங்களெல்லாம் உருவாக்கியிருக்கோம். அப்போ என்றைக்குமே அறிவியலை வெல்லும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ஏன் என்று கேள்வி, ஒன்றை பற்றி ஆராயும்போது நிறைய சந்தேகம் இல்லை. அப்போ அந்த சந்தேகத்தை அகற்றணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தவங்கக்கிட்ட கேட்டு தெளிவு பெற்று அதற்கு பின்னாடி தான் மற்றவங்கக்கிட்ட நம்ம என்ன செய்யணும், எடுத்து உரைக்கணும். அப்போ தான் நம்ம என்னது நம்மளுடைய இலக்கை என்ன செய்யணும், எட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதான் ஏன் என்று கேள் அப்படிங்கிற. அடுத்து ஐயம் தெளிந்து சொல், எந்த ஒரு பொருள் குறித்தும் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு குத்துமதிப்பாக சொல்லக்கூடாது. அந்த பொருளை பற்றின ஐயத்தை தெளிவாக அறிந்த பின்பு தான் மற்றவங்கக்கிட்ட எடுத்துரைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ஒருமித்து செயல்படு, கூட்டாக பலரோடு ஒரு செயலில் ஈடுபடும்போது நான் சொல்கிறது தான் சரி, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் சரியானவல்ல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. மற்றவங்க கருத்தையும் கேட்கணும், அது மாதிரி நம்மளோட கருத்தையும் அவங்களுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து ஓய்வர உழைநட, ஓய்வே இல்லாமல் என்ன செய்யணும், நம்மளுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ஔடதமாம் அனுபவம், நடைமுறை வாழ்க்கையை பல துன்பங்களுக்கிடையே பட்டு உணர்கின்ற அறிவு தான் அனுபவமாகும். அந்த அனுபவ அறிவு தான் பின்வரும் காலங்களில் நமக்கு துன்பம் ஏற்படாது காக்கும். அதனால தான் கவிஞர் முத்து என்ன சொல்கிறார், ஔடதமாம் அனுபவம் அப்படின்னு சொல்றார். நன்றி, வணக்கம்.